Hi friends, welcome and welcome to engavettusamayal. நாம இன்னைக்கு வந்து கல்யாண வீட்டு ஜவ்வரிசி சேமியா பால் பாயசம் எப்படி செய்யணும்ன்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதாவது ஒரு பாயசம் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறோம். இப்போ மோஸ்ட்லி எல்லா கல்யாண வீட்லயும் பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி சேமியா பால் பாயசம் எல்லாமே இருக்காது. அந்த பால் பாயசம் எப்படி கரெக்டான அளவோடு கெட்டியாகாம இருக்க மெத்தட் தான் இன்னைக்கு சொல்லியிருக்கோம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம சர்க்கரை வந்து 100 கிராம், பால் அரை லிட்டர், ஜவ்வரிசி வந்து 50 கிராம், சேமியா 50 கிராம், கிஸ்மிஸ் வந்து ஒரு 8-9, ஏலக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன், ஒரு 10 முந்திரி பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். கடாயில் நம்ம நெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கிஸ்மிஸையும் வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா வந்து ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியாவா இருந்தாலுமே நீங்க வந்து ஒரு வாட்டி லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருக்க ஜவ்வரிசியையும் நீங்கள் வந்து நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொரியிற வரைக்கும் வறுத்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். நம்ம வச்சுருக்கிறது நைலான் ஜவ்வரிசி, அதனால் 5 நிமிஷத்தில் வெந்துடும். மாவு ஜவ்வரிசி அப்படின்னா உங்களுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். இப்போ நம்ம பொரியிற வரைக்கும் வறுத்துட்டோம், இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு 400 ml போல் தண்ணியை ஒரு கடாயில் சேர்த்து அதை வந்து கொதிக்க விடுங்க. கொதி வந்தோன்னே ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி வந்து ஒரு 1/4 பாகம் வெந்த பிறகு சேமியாவையும் சேர்த்து வேக விட்டுக்கோங்க. சேமியா வந்து நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சி வெந்துடும். அந்த மாதிரி வெந்த பிறகு நீங்கள் முந்திரி பருப்பையும் திராட்சையையும் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க 100 கிராம் சர்க்கரையையும் அதில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் வந்து கிண்டிக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருக்க 1/2 லிட்டர் பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லா காய்ச்சி ஆறின பாலாக இருக்கணும். அதை வந்து சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மிக்ஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து இறக்கிடலாம். இதுலேயே நம்ம வந்து கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து சர்க்கரையோட அளவை நம்ம பாதியாக கம்மி பண்ணிவிட்டு நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் வந்து சேர்க்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பாயசம் செய்கிறதுக்கு ஜவ்வரிசி சேமியாலாம் நம்ம தண்ணியிலேயே வந்து வேக வச்சிட்டோம், அதனால் வந்து பால் ஊற்றினோன்னா பாயசம் வந்து ரொம்ப நேரம் கெட்டியாகாது, நல்லா தாராளமாகவே இருக்கும். 20 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் நம்ம சொன்ன அளவு. இப்போது
நீங்களும் இந்த கோகுலாஷ்டமிக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.